அனைவருக்கும் கொரிய தமிழ் சங்கத்தின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கம் இதுவரை செய்திருக்கும் செயல்பாடுகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்களிப்பின் அவசியம் உள்ளிட்டவைகள் குறித்து உரையாற்ற பணி நிறைவு பெறும் தலைவர் அவர்களை சங்கத்தின் அறிவுரை குழு கேட்டுக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது அறிவுரை குழு உறுப்பினர் முனைவர் ரா அச்சுதன் அவர்களும் பணி நிறைவு பெறும் தலைவர் முனைவர் சு ராமசுந்தரம் அவர்களும் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தின் அடுத்த கட்ட தலைவர் உள்ளிட்ட ஆளுமை குழு தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் நடைபெறுவதை தாங்கள் அறிவீர்கள். பெருவாரியாக சங்க பொறுப்பிற்கான விண்ணப்பங்களை வழங்கி வரும் எளியோருக்கு என்னுடைய நன்றியை உரிதாக்குகிறேன். கொரியாவில் உள்ள இந்திய சமூகம் சில ஆண்டுகால வேலை ஒப்பந்த அடிப்படையில் இங்கு வந்து பணிபுரிந்து தாய்நாடு திரும்புதல் என்கிற அடிப்படையில் இயங்குவதால் பெரும்பாலான சமூக கட்டமைப்புகள் முகநூல் குழுமம் என்ற அளவில் செயல்படுகிறது. நம் தமிழ் சங்கம் ஒரு முகநூல் குழு அல்ல, கொரியா முழுவதும் கள செயல்பாட்டை கொண்ட அமைப்பு என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனவே பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் தேவைப்பாடு, செயல்பாடுகள் மற்றும் உறுப்பினர் பங்களிப்பின் அவசியம் ஆகியவற்றை குறித்து போதுமான புரிதலை நம் மக்களுக்கு ஏற்படுத்துவது அவசியமாகிறது. எனவே மேற்சொன்னவை குறித்து உரையாற்றுமாறு பணி நிறைவு பெறும் தலைவர் அவர்களை அறிவுரை குழு வேண்டுகிறது. இப்பொழுது தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் ராமசுந்தரம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஏன் தமிழருக்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு தேவை என்பது குறித்து பார்க்கலாம். கிமு 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பாண்டிய மன்னன் காய் சினவழுதி மதுரையில் தோற்றுவித்த முதலாம் தமிழ்ச்சங்கத்தின் கிளைகளாக தமிழர் எங்கு சென்றாலும் தமிழ்ச்சங்கத்தை அமைப்பது தமிழரின் உயிரோடு கலந்த வரலாற்று கடமையாகிறது. எனவே இங்கு தமிழ் பணியாற்றி மக்கள் தொண்டு செய்ய உள்ளூர் சட்டத்தால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட கொரிய தமிழ்ச்சங்கத்தை அமைத்து வரலாற்று கடமையை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். கொரியா போன்ற வளர்ந்த நாட்டில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள் போன்று நம் மக்கள் எதிர்காலத்தில் நிலை பெற்று வளமுடன் வாழ நிரந்தரமான அமைப்பு இருப்பது காலத்தின் கட்டாயம். மூத்தோர் தாய்நாடு திரும்பினாலும் இளையோர் தலைமையேற்று வழிவழியாய் மக்கள் சேவை தொடர இந்த சங்கம் நிலையான ஏற்பாடாகும். அரசு ரீதியான தொடர்பாடல்கள், பொருளுதவியுடன் கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க மக்கள் மற்றும் நிறுவனங்கள் கொடுக்கும் நன்கொடைகளுக்கு அரசின் வரிச்சலுகை கிடைக்கப்பெற, விசா மேம்பாடு உள்ளிட்ட தேவைகளுக்கு புள்ளி மதிப்பு தரக்கூடிய சான்றிதழ் கொடுக்க என பல நன்மை தரும் செயல்களை செய்ய சட்டப்படியான அமைப்பு அவசியம். அவ்வகையில் நாம் இந்திய நடுவண் அரசின் செம்மொழி தமிழாய் நிறுவனத்திடமிருந்து திருக்குறள் மற்றும் மணிமேகலை ஆகிய நம் நூல்களின் கொரிய மொழியாக்கத்திற்கு பொருளுதவி பெற்றுள்ளோம். தமிழ்நாடு அரசிடம் 50 சிறந்த தமிழ் நூல்களை கொரிய மொழியாக்கம் செய்ய உதவி வழங்குமாறு இங்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூடாக கோரிக்கை வைத்துள்ளோம். தமிழ் வளர்ச்சித்துறையின் தமிழ் இணையவழி கல்விக் கழகம் போன்ற அமைப்புகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட சட்டப்படியான பதிவு கட்டாயமாகும். மேலும் சட்டப்படி அமைக்கப்பட்ட அமைப்பென்றால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை மற்றும் ஆளுமைகள் தனிப்பட்ட கொள்கை விருப்பு வெறுப்பு ஆகியவற்றுக்கு இடமளிக்காமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைப்பு விதிப்படி செயல்படுவது கட்டாயம். தலைவர், அரசு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிற ஆளுமை குழுவினர், அறிவுரை குழு ஆகியோருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டார். எனவே உலகம் ஏற்றுக்கொண்ட மக்களாட்சி முறைப்படி ஆற்றல் மிக்க தலைவர்கள் தமிழ் சமூகத்தில் உருவாக முறையாக சட்டப்படி கட்டமைக்கப்பட்ட நம் சங்கம் போன்ற அமைப்புகள் வழிவகை செய்கிறது. குறிப்பாக தலைமை பொறுப்பு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற வேண்டும் என்கிற நம் சங்கத்தின் சட்டத்திட்டம் இளையோர் தலைமையேற்பதை உறுதி செய்கிறது. சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட அமைப்பு முறையான அலுவலக கட்டமைப்புடன் தாய்நாட்டு மற்றும் பிற நாட்டு தமிழ் அமைப்புகளுடன் தொடர்பை பேண உதவுகிறது. அவ்வகையில் நமது சங்கத்தின் வீச்சு உலகெங்கும் பரவியுள்ளது. சட்டப்படியான பதிவு சங்கத்திற்கு தன்னார்வ தொண்டு, இந்திய கொரிய பண்பாடு, சுற்றுலா மற்றும் தொழில் பரிமாற்றம் ஆகிய பணிகளை முன்னெடுக்க நமக்கு உரிமை வழங்கியுள்ளது. உறுப்பினர் கட்டணமும் சங்க மக்களுக்கு ஆற்றும் பணிகளும் அலுவலகத்துடன் கூடிய எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பையும் நடத்தி செல்ல பொருளாதாரம் என்பது இன்றியமையாததாகிறது. குறிப்பாக தொடக்க கால கட்டமைப்பு பணிகளை முன்கொண்டு செல்ல பொருளாதார பின்புலம் தேவைப்படுகிறது. ஒரு புதிய கட்டமைப்பின் அடிப்படை பொறுமைய பலம் ஆளுமைகளின் நன்கொடை, தன்னார்வ பொருளுதவி, உறுப்பினர்கள் கொடுக்கும் மாதாந்திர பங்களிப்பு ஆகியவற்றிலேயே தங்கியுள்ளது. என்றாலும் நமது சங்கத்தின் அலுவலக செலவுகள் உள்ளிட்ட இயக்க செயல்பாடுகள் ஆளுமை குழுவினரின் தன்னார்வ இட
நேரம் மற்றும் பொருளுதவியினாலேயே இன்று வரை நடைபெற்று வருகிறது. இன்று வரை உறுப்பினர்கள் கொடுத்த ஒட்டுமொத்த பங்களிப்பும் சங்கத்தை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும் வைப்பு நிதியாகவே சேமிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நாம் நடத்தியிருக்கும் நிகழ்வுகள் அனைத்திலும் பெரும்பாலும் கொரியாவில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. மாணவர்கள், மாணவர் வழிநடத்தும் குடும்பங்கள், ஒருவர் உழைப்பில் தங்கியிருக்கும் குடும்பங்கள், குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் என தேவைப்படுவோருக்கு 50% கட்டண சலுகைகளை நாம் வழங்கியிருக்கிறோம். மேலும் நிகழ்வு நடைபெறும் இடத்திலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அதிகப்படியான தொலைவிலிருந்து வருவோருக்கு 20-50% கட்டண சலுகைகளை வழங்கி வந்திருக்கிறோம். உறுப்பினர் பங்களிப்பு செலுத்தும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 70% விலை குறைப்புடன் நாட்காட்டி, 30% விலை குறைப்புடன் பொங்கல் இனிப்புகள், விலையில்லாமல் பொங்கல் படைக்கும் பொருட்கள் என வழங்கியிருக்கிறோம். கரோனா பெருந்தொற்று காலத்தில் முகக்கவசம் பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது நம்மால் முடிந்தவரை இருப்போரிடம் பெற்று இல்லாதோருக்கு அனுப்பி வைத்தோம். தபால் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் சங்க பொறுப்பாளர்களே ஏற்றோம். நம்முடைய இந்த முயற்சிக்கு பிறகே இந்திய தூதரகம் முகக்கவசத்தை இங்குள்ள இந்திய மக்களுக்கு பொதுவில் வழங்கியது. தூதரகம் வழங்கிய முகக்கவச தொகுதியை பெற்றுக்கொள்ள முதலில் தூதரகத்திற்கு அழைக்கப்பட்ட முதல் இந்திய சமூக பிரதிநிதி சங்கத்தின் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மொத்தம் 4 தொகுதி முகக்கவசம் வரை தூதரகத்திடம் பெற்று இங்குள்ள தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாது பூசான், சுன்சான் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சக இந்தியர்களுக்கும் சங்கத்தின் செலவில் அனுப்பி வைக்கப்பட்டது. குறிப்பாக விமான போக்குவரத்து மிகவும் குறைவான காலத்திலும் ஊரிலிருந்து உயிர்காக்கும் மூலிகை பொருட்கள், நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கும் மருந்து பொருட்கள் ஆகியவற்றை நாம் மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். குறித்த பொருட்செலவின் பெரும்பகுதியை சங்க ஆளுமைகளே ஏற்றனர். அடுத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சங்கம் இதுவரை ஆற்றியிருக்கும் உதவிகள். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பலருக்கு நம் சங்கம் உதவி இருக்கிறது. உதவி பெறுவோரின் தனியுரிமை கருதி இத்தகைய செயல்பாடுகளை சங்கம் பொதுவில் முன்வைப்பதில்லை. என்றாலும் இப்பொழுது அத்தகைய செயல்பாடுகளை சிறு குறிப்பாக இங்குள்ள நம் மக்களுக்கு அறிய தருவது இன்றியமையாத கடமையாகிறது. தொழிலாளர் ஒருவர் இறப்பின் பொழுது செய்ய வேண்டிய நடைமுறைகளை செய்ய உதவியது. சுவன் பகுதியில் தொழிலக விபத்தில் கையிழந்த தொழிலாளர் ஒருவருக்கு தேவையான இழப்பீடு கிடைக்க வழிவகை செய்து ஊர் திரும்பும் வரை தேவையான போக்குவரத்து உதவி உள்ளிட்டவற்றை செய்தது. மிக சமீபத்தில் வேலையின் போது கைவிரல் துண்டிக்கப்பட்ட தொழிலாளர் ஒருவருக்கு முதல் நாள் மருத்துவமனை சேர்ப்பு முதல் இழப்பீடு பெற்று ஊருக்கு திரும்பும் வரை தேவையான உதவி கிடைக்க ஏற்பாடு செய்தது. ஊரில் உள்ள சொந்த பந்தங்கள் மற்றும் தூதரகத்தின் வேண்டுகோளின் பேரில் தொடர்பில் இல்லாத தொழிலாளர்கள் உள்ளிட்டோரின் தொடர்பை ஏற்படுத்தி உதவுவது. தொழிலாளர்களின் காவல்துறை முறைப்பாடு தொடர்பில் தனிப்பட்ட மற்றும் தூதரகத்தின் வேண்டுகோளின் பேரில் மொழி தொடர்பு, உள்ளக சிக்கல் உள்ளிட்டவற்றை தீர்க்க நாம் உதவியிருக்கிறோம். குறிப்பாக தொழிலாளர்களின் கடவுச்சீட்டு புதுப்பிப்பது தொடர்பில் நிலவி வந்த ஒரு இடையீட்டு பொறியியல் சூழலை தவிர்க்க உரிய வகையில் வழிவகை செய்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்குள்ள இந்திய தொழிலாளர்களுக்காக முதன் முதலில் தூதரக சந்திப்புகளில் பேசிய முதல் இந்திய சமூக பிரதிநிதி நம் சங்கத்தின் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பலதரப்பட்ட செயல்பாடுகளை சங்கம் தொழிலாளர்களுக்காக செய்து வருகிறது. இந்த சேவைகள் அனைத்தும் தலைவர் உள்ளிட்ட ஆளுமைகளின் சொந்த செலவிலேயே செய்யப்பட்டு வருகிறது. அடுத்ததாக தரவுகள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் அரசுக்கு வேண்டுகோள் வைத்து சங்கம் நிறைவேற்றி வரும் கடமைகளை பற்றி பார்க்கலாம். தரவுகளுடன் கூடிய விண்ணப்பங்களை தூதரகம் உள்ளிட்ட அரச கட்டமைப்புகளிடம் முன்வைத்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் கொரிய தமிழ்ச்சங்கம் எப்பொழுதும் முதன்மையாக விளங்குகிறது. அவற்றில் சில முறையான கடித நடைமுறை மூலம் தமிழ்நாடு அரசின் சார்பில் குரல் படிகள் மட்டும் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகங்களை தூதரகத்தில் கொடுத்து இங்கு காட்சிப்படுத்த ஏற்பாடு செய்தோம். சென்னை தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணம் செலுத்தி புத்தகங்களை பெறுதல், உள்ளக அனுப்புதல் தொடர்பான பயண செலவுகள் அனைத்தையும் சங்க ஆளுமைகளை ஏற்றனர். இதன் அடுத்தபடியாக சங்கம் திருக்குறள், மணிமேகல் ஆகிய தமிழ் நூல்களை செம்மொழி தமிழாய் நிறுவனம் உதவியுடன் குறைந்தபட்ச பொருளுதவியுடன் கொரிய மொழியாக்கம் செய்யும் பணிகளை செய்து வருகிறது. இதற்காக ஆகும் சுமார் 2 லட்சம் இந்திய ரூபாய் அளவிலான மேலதிக செலவினங்களை திரு சகாய டார்சியஸ் சங்கத்தின் தகவல் தொடர்புத்துறை செயலாளர் உள்ளிட்ட சங்கத்தின் மூத்த ஆளுமைகளை ஏற்கும் நிலையே நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தூதரகத்தின் சார்பில் நடத்தப்படும் இந்திய சமூக தலைமைகளுடனான சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்கள் மற்றும் எழுத்துப்பூர்வமான வேண்டுகோள்கள் மூலம் சங்கத்தின் சார்பில் உரிய தரவுகளின் அடிப்படையில் இந்திய அரிசி இறக்குமதிக்கு இங்கு விதிக்கப்படும் அதீத வரி 513% ஆகியவற்றை எடுத்துக்கூடி குறைந்த விலையில் இந்திய மக்களுக்கு இங்கு அரிசி கிடைக்க வழிவகை செய்ய தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. சங்கத்தின் இத்தகைய தொடர்ச்சியான செயல்பாட்டின் பலனாக இன்று கொரியாவில் ஓரளவு வாங்கக்கூடிய விலையில் இந்திய அரிசி கிடைக்கிறது என்றால் அது மிகையாகாது.
கடந்த ஆண்டு குழந்தைகள் உள்ளிட்ட சிறுவர்களின் கடவுச்சீட்டு விண்ணப்பிப்பதற்கு பிறந்த தாய் சேய் உள்ளிட்ட பெற்றோர் அனைவரும் அருகே தர வேண்டும். இங்கு பெறப்படும் பிறப்பு சான்றிதழுக்கு கேட்கப்பட்ட அப்போஸ்டல் நடைமுறை உள்ளிட்டவை தொடர்பில் மக்களுக்கு ஏற்படும் அனைத்து இடர்பாடுகளையும் விளக்கி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பிற நாட்டு இந்திய தூதரகங்களில் உள்ள நடைமுறை ஆகியவற்றை வேண்டுகோள் விண்ணப்பம் மூலம் விளக்கி இந்திய மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பெற்றோரில் ஒருவர் மட்டும் சென்று விண்ணப்பிக்க முந்தைய நிலைமையை தொடர வலியுறுத்தும். தற்பொழுது கொரிய விசா பெற தேவைப்படும் நெஞ்சக நோய் இல்லாமை சான்றிதழ், அதாவது டியூபர்குலோசிஸ் சர்டிபிகேட் தொடர்பில் ஆகும் அதீத பொருட்செலவு, நேர விரயம் ஆகியவற்றை கோவிட் தொற்று இல்லாமை சான்றிதழ் போன்று இந்திய மருத்துவ கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மருத்துவ சோதனை மையங்களிலும் பெற்றுக்கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்த உரிய தரவுகளுடன் கூடிய விரிவான விண்ணப்பம் இங்குள்ள 600 மேற்பட்ட இந்திய மக்களிடம் கையொப்பம் பெற்று தூதரகத்திடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான மேல் நடவடிக்கையை எதிர்பார்த்திருக்கிறோம். தமிழ்நாடு ஆசிரியர் பணி தேர்வாணையத்தால் கோரப்படும் கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதில் வெளிநாட்டில் பயின்ற அல்லது ஆராய்ச்சி பட்டறி உள்ளோர் எதிர்கொள்ள நேரும் அதீத படிவ வேலைகளை குறைக்குமாறு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் வழியாக தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை தொடர்பான செய்தி முன்னணி இதழ் ஒன்றின் கேள்விக்கு பதிலளிக்கையில் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் அலுவலர் பதிலளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தூதரகம் வழியே நடத்தப்படும் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார மையங்கள் அனைத்திலும் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்களின் படத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு கொரிய தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டதை மக்கள் அனைவரும் நினைவில் வைத்திருப்பீர்கள். இதுகாரும் தற்பொழுது பாராளுமன்றங்களாக உறுப்பினராக இருக்கும் மாண்புமிகு மைக்கே அவர்களும் இதே கோரிக்கையை பிரதமர்களுக்கு முன்வைத்திருந்தார். மன்னரின் வம்சாவளியும் இதே கோரிக்கையை நம்மை தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார். எதுவித விட்டுக் கொடுப்பிருக்கும் இடம் இல்லாமல் கடல் சூழ் தமிழர் நிலத்தின் வரலாற்று ரீதியான பன்னாட்டு கப்பல் வணிக குறிப்புகள், மொழி ஒற்றுமை, அடையாள பயன்பாடு உள்ளிட்ட இயல்நிலை சான்றுகள் அடிப்படையில் பொருந்தி செல்லக்கூடிய தமிழ் கொரிய தொடர்பு வேண்டுமென்றே பின்தள்ளப்படுவது குறித்து இந்திய தூதரகம் உள்ளிட்ட உரிய இடங்களில் நமக்கு கிடைத்த உரையாடல் வாய்ப்புகள் கடித போக்குவரத்து மூலம் தெளிவுபடுத்தி பொது நன்மை கருதி உரிய வகையில் செயலாற்றி வருகிறோம். இதனை ஒரிசா பாலு, நாராயணன் கண்ணன் உள்ளிட்ட மொழிசார் ஆளுமைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் நன்கு அறிவர். பெரும்பாலும் சமூக ஊடக செய்திகள் மற்றும் பேச்சாக இருந்த தமிழ் கொரிய தொடர்பை சர்வதேச ஆராய்ச்சி இதழ்களில் தமிழ் மற்றும் ஆங்கில கட்டுரையாக கொண்டு வந்து முறையான ஆவணப்படுத்துதலை செய்திருக்கிறோம். நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் உள்ளிட்டோரிடம் இது சார்ந்த கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து வருகிறோம். இவை அனைத்துக்கும் மேலாக 2009 நடைபெற்ற 4 கட்ட ஈழப்போரில் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு உள்ளான போது இங்கு யாரும் வெளிப்படையாக குரல் கொடுக்க முன்வராத நிலையில் சாட்சிகளற்ற அந்த போரை நிறுத்த கோரியும் அல்லல்படும் மக்களுக்கு உதவ கோரியும் இங்குள்ள 800 மேற்பட்ட இந்திய மக்களிடம் கையொப்பம் பெற்று ஐக்கிய நாடுகளுக்கு அனுப்பியதில் சங்கத்தை உருவாக்கிய ஆளுமை குழுவினர் செய்த பெரும் பங்கு முதல் தற்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்தப்படும் தலைவர் உரையின் போது தமிழர்களின் இடர் கடையை வைக்கப்படும் பொது கோரிக்கைகள் வரை கொரியாவில் உள்ள தமிழர் இடர் சார்ந்த விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகள் வரை தமிழரின் இடர் கலையை இங்குள்ள பலரும் விழிப்புணர்வு பெற குரல் கொடுக்க மற்றும் உரிய செயல்பாடுகளை செய்ய நாம் உந்துசக்தியாக இருந்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பொது உதவி பெறுவது தொடர்பான கொள்கை. தேவைப்படுவோருக்கு பொது உதவி தேவைப்படுவோருக்கு பெற்றுத்தர வேண்டுகோள் வைக்கப்படுவது வழக்கம். அதாவது மருத்துவ செலவினங்கள் இதர இவ்வகையான உதவி தொடர்பில் பொது வேண்டுகோள் வைக்கப்படுவது வழக்கம். அவ்வாறான வேண்டுகோள்களின் பின்புலம், உண்மையான தேவை, சொல்லப்படும் காரணம் ஆகியவை முறையாக ஆராயப்பட்டு அனைத்தும் நிறைவாக இருந்தால் மட்டுமே பொது உதவி மக்களிடம் வேண்டப்படுகிறது. முழுமையான நிறைவு ஏற்படவில்லை என்றால் எழுத்துப்பூர்வமான வேண்டுகோள் கேட்கப்படுகிறது. பின்னர் அதன் பேரில் பொது உதவி வேண்டப்படுகிறது. இதன் மூலம் மக்கள் கொடுக்கும் உதவி தகுதியானவருக்கு சென்று சேர்வதை சங்கம் உறுதி செய்கிறது. வரலாற்று பதிவு இருக்கும் பட்சத்தில் கிடைக்கப்பெறும் அவரவர் கொடுத்த பங்களிப்பு அவரவர் பெயரிலேயே கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஹார்வர்டு தமிழ் இயற்கைக்கான பங்களிப்பு அவரவர் பெயரிலேயே பதிவு செய்யப்பட்டது. பங்களித்த அனைவரின் பெயரையும் ஹார்வர்டு தமிழ் இயற்கை இணையத்தில் இன்றும் காணலாம். சங்கம் ஒரு தொடர்பாளராகவே செயல்பட்டது. நிறைவாக
கூறிய குளிரிலும் வெற்றிகரமாக தொடர்ந்து தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னெடுப்பது உள்ளிட்ட கடினமான பணிகளையும் எளிதாக்கியுள்ளோம். சமீபத்தில் நமித்தீவில் இந்திய தூதரகம் சார்பில் நடத்தப்பட்ட இந்திய கண்காட்சியில் நம் சங்கம் மட்டுமே தொடர்ந்து 2 நாட்கள் மழை நேரத்திலும் தேநீர் கொடுத்தல் உள்ளிட்ட சேவைகளை மக்களுக்கு செய்தோம். கொரியாவில் இன்று இந்திய சமூகம் மேற்கொள்ளும் சேவை பணிகளுக்கு கொரிய தமிழ்ச்சங்கம் ஒரு முன்னுதாரணமாக விளங்குகிறது என்றால் அது மெய்யாகாது. மக்களுக்கு தகவல்களை கொடுக்கும் குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளுக்கு ஏற்படும் குறைபாடுகள், இப்படி பல சமூக விழிப்புணர்வு மிக்க நிகழ்ச்சிகளையும் நாம் நடத்தியிருக்கிறோம். கொரியாவில் இந்திய பள்ளி அமைக்க கடந்த 2017 முதல் தொடர்ந்து கலவேளைகளை செய்து வருகிறோம். மதுரை உலக தமிழ்ச்சங்க தொடர்பு, பன்னாட்டு தமிழ் தொடர்பு என கொரிய தமிழ் மக்களை உலக தமிழ் மக்களுடன் இணைத்ததில் நம் சங்கத்துக்கு பெரும்பங்குண்டு. இப்படி ஏராளமான பணிகளை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி நம் சங்கம் செய்து வருகிறது. நாம் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு என்பதால் நம் பணிகள் புகைப்பட வெளியீடு என்கிற நிலையை தாண்டி அலுவலக ஆவண ரீதியாக பதிவு செய்யப்பட்டு பொறுப்பு கூறுதல், தனியுரிமை பாதுகாப்பு என சட்டக்கடமையில் இருந்ததாக இருப்பதால் பெரும்பாலும் நமக்கிருக்கும் பொதுப்பணிக்கான நேரத்தை மிக கவனமாக செலவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளோம். இவ்வாறான பெரும் பணிகளை செய்து சங்கத்தை கட்டமைத்த எனது தலைமையிலான முதல் ஆளுமை குழுவினர் சங்கத்தை இப்பொழுது இளையோரிடம் ஒப்படைக்கிறோம். எனவே உறுப்பினர்கள் சங்கத்திற்கு தங்களுடைய மேலான பங்களிப்பை தொடர்ந்து அடுத்ததாக தலைமையேற்கும் சங்கத்திற்கு தங்களுடைய மேலான பங்களிப்பை உறுப்பினர்கள் தொடர்ந்து வழங்கி அடுத்து தலைமையேற்கப் போகும் இளையோரின் கரங்களை வலுப்படுத்துமாறு தங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி. தமிழ் வாழ்க. நன்றி.